இப்போ பிரிண்டர் என்ன தானே பண்ண போறீங்க? குப்பை தொட்டியில் போட வேண்டிய பிரிண்டரு நம்ம கிட்ட கொடுத்துட்டு குப்பையை எடுத்து கொடுங்கன்னு கொடுத்துட்டாங்க கஸ்டமரு. சரிண்ணா, இப்போ என்னென்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? நம்ம சாவிய வீட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த குப்பையை எடுக்கிறதுக்குள்ள அவங்க இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல. சரிண்ணா, எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ கஸ்டமர் கொடுத்துட்டாங்க, நம்ம பிரிண்டரில் அந்த குப்பையை எடுத்து தானே ஆகணும். சரிவா, என்ன பண்ணுறது? எடுக்கலாமா? பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரில் ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டர் நம்ம பார்க்கலாங்க. பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்குது போல இருக்கான்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா பேப்பர் பிக்கப் ஆகலை. ஏன்னா டாப்பிக்கே அதுமாரி வச்சுட்டாச்சு. உள்ளே போன பிறகு தான் தெரியும் அது குப்பை தொட்டி பிரிண்டரா இல்லை நல்ல பிரிண்டரான்றது. மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லா சைனிங்காக பிரிண்டர் பக்காவாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும் இதனோட கண்டிஷனு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரிண்டாவது எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். சரிண்ணா, பிரிண்டன்றீங்க, ஜெராக்ஸ் கொடுத்துறீங்க. சரி விடு, எல்லாம் ஒன்று தான். இவர் அப்படியே இவர் பா எல்லாம் ப்ரொசீஜராக தான் ஃபாலோ பண்ணுவார். இவர் பிரிண்ட் ஜெராக்ஸ்னு சொல்லக்கூடாது, இவர் ஜெராக்ஸ் பிரிண்ட்டுன்னு சொல்லக்கூடாது போல இது. ஓகேவா? திரும்ப இது ஜெராக்ஸ் எடுத்துட்டுனா பிரிண்டரோட பாவோடதோட இவங்கிட்ட பேசி நம்மளால் மல்ல அடிக்க முடியல. அண்ணா, இன்னும் எவ்வளோ நேரண்ணா? அவனும் வரல, எரரு. ஆ, வந்துச்சுப்பா. எரர் வரலன்னு ஒருத்தனுக்கு கவலைப்பாரு. இந்த கொடுமையை நம்ம இங்கேருந்து பார்க்குறது. சரி வாங்க, இவங்ககிட்ட பேசுறத விட நம்ம பிரிண்டரை வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி அந்த ஃபால்ட்டு கண்டுபிடிக்கணும். பிரிண்டரை நம்ம வந்து ஸ்கேனர் யூனிட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பார்க்கணும்? பிரிண்டர் பேக்கப் பேப்பர் வந்து பிக்கப் ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத தான் பார்க்கணும். அதை தான் நம்ம ஸ்கேனர் யூனிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அதே பண்ண அதான் பார்த்துனுக்குறேன். திருப்பி அதே என்கிட்ட வந்து கேட்குறேன். பாரு ஃபஸ்ட்டு. சரிண்ணா, சரிண்ணா, கோவப்படாதீங்கண்ணா. கோவப்படாத மாதிரி நீ கேளு, கோவப்படாத மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேவா? பிக்கப் ரோலர் நல்லா தான் இருக்குது. பிரிண்டரை திருப்பி பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஒரு நிமிஷம். ஆஹா, கஸ்டமர் குப்பையை வந்து குப்பை தொட்டியில் போட சொன்னால் கவர்மெண்ட்டு பிரிண்டரில் போட்டு வச்சிருக்கிறாரு. இது ஒரு குச்சி வச்சு எடுத்தாலெலாம் வேலைக்கு ஆகாத போல இருக்குது. தொடப்பத்தை வச்சே பெருகணும் போல இருக்குது. நம்ம ஆனால் தொடப்பத்தை வச்சு உள்ளே பெருக முடியுமா? ஏன்னா பிரிண்டர் ஆச்சே. அதனால் அதுக்கான சொல்யூஷன் எப்படி பொறுமையாக தான் அவங்க எடுத்தாகணும். கஸ்டமர் கொடுத்துட்டாரு பேப்பர் பிக்கப் ஆகலை சார் அப்படின்னு. நம்ம அதுக்கான சொல்யூஷன்ஸை பொறுமையாக நம்ம தான் ஹேண்டில் பண்ணி பார்க்கணும். எடுக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ணா, ஹேண்ட் பவர் ஆச்சு. ஹேண்ட் பவர் ஆச்சுன்னா உள்ளே தானே வந்து உள்ளே போந்துதான். ஹேண்ட் பவர் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குப்பை எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். அதுக்கு நீ வேக்கம்னு சொல்லிடணும். ஹேண்ட் பவரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் அதிகமாக என்னை வேலை வைக்கிறியா? கூட இருந்தே குவிப்பு வைக்கிறது தானா? சரிண்ணா, சரிண்ணா, எது தெரிஞ்சதை சொன்னேன். தெரிஞ்சது இல்லை, உனக்கு வாயில் வர்றதெல்லாம் சொன்னேன்னா தப்பு தப்பாக சொல்கிறேன். நல்லதாக ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா குப்பையும் சேர்த்துனுக்குறேன். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுன்னு குப்பைகளை சேர்த்துனுக்குறோம். ஸ்க்ரூ ட்ரைவர் எதை எதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தியா? ஸ்க்ரூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, இதுமாரி குப்பைங்களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணினுக்குறோம். ஸ்க்ரூ ட்ரைவர் மூலமாக இது எடுத்தால் வேலைக்கு ஆகாது, குப்பையை சேர்த்தாச்சு. நோஸ் பிளேயர் மூலமாக ஒரு ஒரு குப்பையாக நம்ம வெளியில் இதை எடுத்து தான் ஆகணும். குப்பைங்களை இழுக்கிறதுக்கு தான் ஒரு மெத்தடே நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில் குப்பையை பொறுக்கிற மாரி குப்பை பொறுங்கிக்கிறோம் நாங்கள்.
பிரிண்டர் தாங்க, பிரிண்டர் தான், நீங்கள் வேறு எதாவது நினச்சிடாதீங்க. பிரிண்டரில் தான் நாங்கள் அந்த குப்பைங்களை எடுத்துன்னு வரோம், நீங்களும் அதை தான் பார்த்துன்னுக்குறீங்க. குப்பைங்களை எல்லாமே சேகரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா குப்பைங்க ஒன்றும் இருக்குது, ஒரு ரெண்டு மூணு குப்பை இருக்குங்க, வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். ஆனால் அந்த குப்பைங்களை என்னென்ன விற்க போகிறோம், பார்சல் கண்ணி அமேசானில் போட்டு விற்க போகிறோம். அப்படியேண்ணே பாடுறா, எவ்வளோ குப்பை பாடுறா. இந்த குப்பையில் தூக்கி குப்பையில் போடுறத விட்டு திருப்பி பிரிண்டர்லேயே போட்டு யூஸ் பண்ண சொல்கிற. சாரிண்ணா சாரிண்ணா, இல்லை ஒரு எல்லாம் ஒரு வேறு எதனா நீங்கள் யூஸ் பண்ணி இதை வச்சுன்னு வேறு எதனா நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்களோ, ஏன் உங்களுக்கு தான் நிறைய ஐடியா தெரியுமே, அதனால தான் நான் கேட்டேன். கஸ்டமர் தான் டார்ச்சர் பண்ணி ஒரு பிரிண்டர் கொடுத்தா, இவன் கேட்குற கேள்விகள் பார்த்தீங்களா. பேப்பர் பிக்கப்பாகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு மேனுவலாக செக் பண்ணி பார்த்துடலாங்க, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து பேப்பர் வந்து ஃபீடப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயே நம்மளுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா தான் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ண முடியுங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா ஏற்கனவே குப்பை இருக்குன்னா திருப்பி ஒரு குப்பை வேலை இருக்கிற பேப்பரை எடுத்து போடுற மாதிரி ஒன்று போட்டு ஏதோ பண்ணுக்கிறானேன்னு நினைக்காதீங்க. ஒன் சைடு கொஞ்சம் நல்லா இருந்தது, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுன்றதுக்காக அதில் செக் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஓகே, பேப்பர் வந்து ஃபீட் ஆகுதுங்க, குப்பை வந்து வெளியில ஃபுல்லாக எடுத்தாச்சு, பேப்பர் வந்து ஓரளவுக்கு பாதி போனவுடனே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டேன்னா கம்ப்ளீட் ஆகிடுங்க. ஓகேவா தம்பி, புரிஞ்சிச்சா? ஓகேண்ணே, நீங்கள் கை வச்சா எல்லாமே ஓகே தானே? ஏன் உன் மேலே நான் இப்போ கை வைக்கிறேன், நீ ஓகேவா? மாறிட்டியா பார்க்கலாம். அப்படந்தே நீ மாறல, அப்போ நான் எப்படா கை வைச்சதெல்லாம் ஓகே ஆகுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். எல்லாம் ஒரு குத்தி மதிப்பான், அவ்வளோ குத்தி மதிப்பான். அப்போ இந்த குத்துக்கு இரே என்ன வலி, என்னடா வலிக்குது விழுகுதுன்னு நான் குத்தவே இல்லையாடா. இல்லைண்ணே எல்லாமே முன்னெச்சரிக்கை தான். பிரிண்டர் ரெடி பண்ணுறனோ இல்லையோ, உங்கள்கூட ஒரு காமெடி ஆக்க போகிறது இருக்கே. ஸ்கேனர் ரெண்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் பேஜ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம்டா. நீங்கள் டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஆனால் ஜெராக்ஸ் தானே கொடுப்பீங்க? ஆ, போட்டு கொடுக்குறதுக்குனே ஒருத்தர் இருக்காமல் பாருங்கள் பக்கத்தில். எதை செக் பண்ணா நம்மளுக்கு வந்து பேப்பர் வந்து ஃபீட் ஆகுதான்றத பார்க்கணும்டா. பேப்பர் வந்து பக்காவாக ஃபீட் ஆகிடுச்சுன்னா நம்ம கஸ்டமருக்கு ஒரு நல்ல மெசேஜியான வீடியோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிப்பாங்களே, அதுக்காக தான் நானும் சொல்கிறேன். ஓகேண்ணே, என்ன ஓகேண்ணா, பேப்பரும் ஒன்றும் வேலை இல்லை, அதுக்குள்ளே என்ன ஓகேண்ணே? இல்லைண்ணா ஹெட்டு ஹெட்டு ஏண்டா ஹெட்டு அப்போதுலேருந்து 3000 தான் இருக்குது. பிரிண்ட்ரு இப்போ தான் ஆன் ஆகிட்டு இருக்குது, இவர் அதுக்குள்ளே ஓகேண்ணான்னு இவர் தான் நோ பிரிண்டர் ரெடி பண்ண மாதிரி. இப்போ பேப்பர் வெளியில் வருது சொல்லு, இப்போ சொல்ல மாட்டேன். ஓகேண்ணே சக்சஸ்ண்ணே. ஓகே, தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கலாட்டாவோட எல்லா வீடியோஸும் கிடைக்கும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.